ஹம்சநாதம் இசையாரவலர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற விஷயம் ஒரு லக்ஷணகீதம். லக்ஷணகீதம்ன்றது வந்து அந்த பாடல் எந்த அந்த கீதம் எந்த ராகத்தில் அமைய பெற்றிருக்கோ அந்த ராகத்தினுடைய முழு விவரங்களையும் பாடல் வரிகளில் சாகித்யத்தில் உங்களுக்கு வெளிக்கொண்டுறது தான் லக்ஷணகீதம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற லக்ஷணகீதம் ரேவதி ராகத்தில் அமைந்த ஒரு லக்ஷணகீதம். முதல்ல தன்னுடைய சுரப்பகுதியை பார்த்துட்டு சாகித்யத்தை பார்க்கலாம். மா ப நி ப ம ப ம ரி ச ரி ப ம ரி ச ரி ம ப ப நி சா நி ப நி சா 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 நி ப நி ச ச ச ரி ம ரி ச சா நி 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 ச நி ப ம நி நி ச ரி ச ச சா ச ரி ம ப நி ச நி ப ம ரி ச நி ச ரி ச ம ப நி ப ம ப ம ரி ச ரி ப ம ரி ச ரி ம ப ப நி ச நி ப நி சா சா ச ச ச நி ப நி ச ச ச ரி ம ரி ச ச நி 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 ச நி ப ம நி நி ச ரி ச ச சா ச ரி ம ப நி ச நி ப ம ரி ச நி ச ரி ச ரேவதி ராகம் ரத்னாங்கியின் செய்யேம் அதில் வரும் ஸ்வரங்கள் ஔடவமேயாம் சஹஜ சுத்த ரிஷபம் சுத்த மத்யம பல்ஜம கைஷிகி நிஷாதம் களைத்தருவனவே ச ரி ம ப நி ச நி ப ம ரி ச விலடங்கும் ரேவதி ராகம் ரத்னாங்கியின் சேயே அதில் வரும் ஸ்வரங்கள் ஔடவமேயாம் சஹஜ சுத்த ரிஷப சுத்த மத்யம பஜம கைஷிகி நிஷாதம் களைத்தருவனவேம் ச ரி ம ப நி ச நி ப ம ரி ச வே ல